ஹலோ, குட் மார்னிங். நம் தேவசிகாமணி ஃப்ரம் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கமோடிட்டி மார்க்கெட்டோட லெவல்ஸ் என்ன, அது எப்படி இருக்கும், அதனுடைய என்னென்ன ப்ராடக்ட் வந்து பைல் இருக்குது, செல் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 14/2/2019 ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நாங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோடு நீங்களும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து எங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்களும் சர்வீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஷேர் மார்க்கெட்டோட ட்ரைனிங் கொடுக்குறோம், பேசிக்லேருந்து அப் டு டெக்னிக்கல் லெவல் வரைக்கும். இந்த ட்ரைனிங்கை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டுக்கு கோ த்ரூ பண்ணுங்கள், jashmiinvest.com. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கமோடியோட ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் வந்து 3840 இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எஸ்டர்டே வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. லைக் இது வந்து ஸ்பின்னிங் டாப்னு சொல்கிறத விட ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஓப்பன் லோ சேமாக இருக்குது. இதில் வந்து செல்லிங் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பையிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் பை போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய லெவல்ஸ் எங்கே இருக்குது, க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, க்ரூட் ஆயில் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா R1 3882 R1 ஆகும், 3928 வந்து R2 இருக்குது. ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலுக்கு வந்து பை. ஸோ க்ரூட் ஆயில் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பையில் இருக்குது, அதுக்கே நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன ப்ராடக்ட்னாக்கா லெட்டு. லெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கண்டினியூஸாக வந்து ஒரு ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஸோ நேற்றுமே நம்ம வந்து செல்லிங் தான் சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் லெட்டு வந்து ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 டேஸாக வந்து கண்டினியூஸாக வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு. மேபி இந்த ஃபால் வந்து இங்கே வந்து இப்போதைக்கும் செல்லிங் தான் இருக்குது, பட் நீங்கள் செல் போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு லெவல்லேயே நம்ம வந்து வெளியே வந்துடணும். ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ஃபால் வந்து முடிகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் வந்து வந்து லெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட் செல் போகலாம். போனீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் வெளியே வந்துடுங்க. மேபி 1 or 2 days இங்கே வந்து இது பையிங் கூட வரலாம். ஸோ லெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன லெவல்ஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம். லெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டவுன் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 142 உங்களுக்கு சப்போர்ட் 1 ஆகும், 141.20 சப்போர்ட் 2 இருக்குது. அதே போல் R1 144.38 ஆகும், R2 145.37 இருக்குது. பட் இதில் செல்லிங் தான் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம வந்து செல் போனோம்னா ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நம்ம வந்து வெளியே வந்துடணும். அதுதான் நமக்கு வந்து ஒரு அட்வைசபிள். தென் காப்பர். காப்பர் வந்து இன்றைக்கி மற்ற ப்ராடக்ட் கம்பேர் பண்ணும்போது காப்பர் வந்து ஒரு கிளியர் பையில் இருக்குன்னே சொல்லலாம். இப்போது டெய்லி நம்ம செக் பண்ணும்போது ஒரு சில ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பையில் இருக்கும், ஸோ ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுபோல் இன்றைக்கி கன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா காப்பர். ஸோ காப்பர் வந்து ஒரு கிளியர் பை ட்ரெண்டில் இருக்குது. ஏன் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபால் ஆகிருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புல்லிஷ் ஹராமி, ரெட்டு ஃபாலோட் பை க்ரீன். ஸோ அப்போ புல்லிஷ் ஹராமி கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த ஹையை அவங்க பிரேக் பண்ணணும். இந்த ஹை பார்த்திங்கன்னா 436. ஸோ இதனோட ஹை பார்த்தீங்கன்னாக்கா வந்து 436.15 அதை பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் வந்து காப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து பையிங் வரும். உங்களோட ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லோ, அதாவது வந்து 432 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம பை போகலாம். ஸோ பையிங்க்கு தான் வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்ம செல் போகக்கூடாது, பையில் தான் நம்ம போகணும். அப்படி நீங்கள் காப்பர் போகிறீங்க அப்படின்னாக்கா காப்பரோட லெவல் உங்களுக்கு எங்கே இருக்குனாக்கா காப்பர் வந்து அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 436.30 R1 438.07 வந்து R2 இருக்குது. இது காப்பரோட ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பையில் இருக்குது, நம்ம பையிங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்வர். சில்வர் வந்து 39431 ட்ரேட் ஆகிட்டுருக்கான். சில்வருக்கும் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா வந்து இது வந்து பை தான் வரணும். ஏன் பை தான் வரணும் அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு புல்லிஷ் அராமி தான் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கான். பட் இருந்தாலும் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணுறதுனால வந்து இது வந்து இந்த ஹையை ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம வந்து செல் போகலாம். ஸோ ஹை வந்து ஓப்பன் ஆகி சேமாக இருக்குது, 39510 இதை ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம வந்து ஷார்ட் செல் போகலாம். அப்போ ஷார்ட் செல் போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய லெவல்ஸ் வந்து சில்வரை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சில்வரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 39414 வந்து சப்போர்ட் 1 ஆகும், 39257 வந்து சப்போர்ட் 2 இருக்குது. சப்போர்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா 39015 இதை வந்து சப்போர்ட் 3. சில்வரும் வந்து நம்ம வந்து செல்லிங் போகலாம். ஸோ இது வரைக்கும் ஆனால் கிளியராக இருக்கிற ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ஒரு நாள் ட்ரெண்டில் இருக்குது. ஈவன் வந்து ஓப்பன் ஆகி சேமாக இருக்கிறதுனால அதையுமே நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு சில்வர் வந்து நம்ம செல் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து ஜிங்க்கு. ஜிங்க் வந்து பை போகலாம். எஸ்டர்டே டோஜி போட்டிருக்கான். ஒரு கண்டினியூஸ் ஃபாலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பையிங் சப்போர்ட் எடுக்கிற போல் தான் தோன்றுவீங்க.
ஸோ பை அபோவ் எஸ்டர்டே ஹை 185.90 மேலே போச்சுன்னா நம்ம வந்து பை போகலாம். 185.90 மேலே போச்சுன்னா பை போகலாம். அப்படி நீங்கள் பை போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய லெவல் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 186.20, 187.33, 188. ஏன்னா இது வந்து R1, R2, R3. ஸோ இந்த லெவல் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஜிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் என்னென்னா எஸ்டர்டே ஹையை பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து பை போகலாம். அண்ட் தென் கோல்டு, கோல்டு வந்து எஸ்டர்டே வந்து ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையை பிரேக் ஆச்சுனாவோ இல்லைன்னா இந்த க்ளோஸுக்கு மேலே போச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். ஸோ பை அபோவ் 330.11 மேலே போச்சுன்னா நம்ம வந்து கோல்டை வந்து பை போகலாம். அப்படி நீங்கள் கோல்டு பை போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய லெவல் 33.168 ஆகும், 33.326 ஆகும் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலே பை போகலாம். இதில் செல்ல கொஞ்சம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அலுமினியம், அலுமினியம் வந்து இந்த லெவலில் வந்து ஒரு கிளியர் பைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதை வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை ஹாராமின் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு எஸ்டர்டே லோவை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம வந்து ஒரு கிளியர் பை போகலாம். ஸோ அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பையில் இருக்குது. என்ன சொல்கிறோன்னா ஸ்டாப் லாஸ் வந்து 130.55 ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம வந்து பை போகலாம். ஏன்னா இங்கேருந்து டேர்ன் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அலுமினியம் 132.40 ஃபஸ்ட் லெவலாகவும் 133.45 செகண்ட் லெவலாகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் பார்த்த ப்ராடக்டில் ஒரு நமக்கு வந்து ஒரு கிளியர் இண்டிகேஷன் கொடுத்தது எது அப்படின்னாக்கா வந்து காப்பர் வந்து நல்ல பையில் இருக்குது, அதே போல் அலுமினியம் வந்து நல்ல பையில் இருக்குது. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்ம வந்து அடுத்த லெவல்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஸோ கமோடிட்டி மார்க்கெட் வந்து வாலடிலிட்டி அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கங்க. இது எல்லாமே ஜஸ்மி இன்வெஸ்ட்மெண்ட்டோட வியூ தான். மேபி இதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம், டார்கெட்டும் மீட் ஆகலாம். நீங்களும் முதல்ல அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறது நல்லது. ஸோ இதே போல் எங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோடு நீங்களும் கமௌண்ட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். 9996208037100 இது எங்களோட காண்டாக்ட் நம்பர், இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.